கஷீராப்தி மதனத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிவு வரைக்கும் பார்த்தோம் அதுல வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து சமுத்திர மதனம் செஞ்சு அதுல முதல்ல வந்து மத்தியமானே அஸ்மின் உததௌ தேவதா இங்க இருக்குது மத்தியமானே அஸ்மின் உததௌ தேவதை எது உபஸ்திதம் பதி பூர்வம் தத்ராஜசே அகிரேசரம் அது அகிரபூஜாமி மாம் மன்யமான அஸ்மத் பிரார்த்தனையா கிரகான இதம் பிரபோ விஷம் விதச்ோகாம் பாவிகம் பவதேக்க சாத்தியம் இது உதிரிய சத்வரம் அந்தரதத்தை பகவான் விஷ்ணு வந்து அங்க தோன்றி முதல்ல வந்து என்ன வர்றதோ அதுல வந்து நேவேத்தியம் மாதிரி உங்களுக்கு முதல்ல கொடுத்தாகணும் விஷம் அதை நீங்க எடுத்துட்டு இருக்கோம் இந்த விஷத்த வந்து வேற யாராலையும் வந்து போக்க முடியாது பவதேக்க சாத்தியம் உங்களால உண்டிதான் முடியும்னு பரமேஸ்வரன் சொல்லி கேட்டுன்ட்டு இது உதிரிய சத்வரம் அந்தரதத்தை அவர் மறைஞ்சு போனார் உம்

कवलयामास अमृत् अमृतमिव कवलयामास ओके okay. पुरस्तात् त्रिदशा त्रिदशानाम् ईश्वरतां यथार्थयन् स्वात्मनः क्षेमन् क्षेमम् अञ्चितव क्षेमं खे, चिकीर्षुः क्षेमं खेमन, क्षेमं चिकीर्षुः ओके okay. क्षेमं चि ജഗതാംുഹു ശമ്പുഹു അപി ശിവസാരേണുഹു ശിവനും കൂടെ ആഹ് ഷാർങ്കിണ ഉദീരണ അനുസാരേണ ഇത് അന്വയം പണിണ്ടേ വരണം ഷാർങ്കിണാ വിഷ്ണുവനുടേ ഉദീരണ അനുസാരേണ വചന അനുസാരേണ അവരുടെ വാർത്തകളിൽ പേർ ശരണാഗത திராண பராண சோ அவர் வந்து சரணாகத்தரணாக அடைந்தவர்களை திராண பரித்ராணம் அவர்களை ரஷணம் செய்வதில் பராயணா ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் உத்தியத சதா சரணாகதி அஹ் ஷரணாக நாம் திராணே சோ அதினாக திராண பராண பூர்ண பூர்ணமாக இருக்கக்கூடிய பகவத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சம்பு ஈஸ்வரன் கீர்வாணேஷு கிருணயா கீர்வாணேஷு தேவர்களிடத்தில் கிருணையா கிருபா தயா அந்த தயை காரணமாக கரளம் கராலம் ஹாலாஹலம் கரே லீலையா கலையன்னு அமிர்தமிவ கவலையாமாச அந்த விஷத்தை விஷம்ங்கிறதுக்கு இங்க பதம் வந்து கரளம் அந்த கரளம் கராளம் கரளம் பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த விஷம் ஹாலாகலம் நாம கராளம் கரலம் ஹாலாகலம் எனும் பெயரை கொண்ட அந்த கராளம் பயங்கரமான கரளம் விஷத்தை லீலையா விளையாட்டாக கரே கலையன்னு கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் ஆஹ் ஆஹ் இங்க வந்து திரிதஷானாம் தேவர்களுக்கு கஷேமம் அஹ் சாரி தேவ தேவர்களுக்கு முன்னிலையில் இந்த கபலையா மாச அமிர்தம் இவங்கிறத கடைசியில வச்சுப்போம் ஆஹ் இது வந்து கடைசியில வரப்போறது சோ திரிதானாம் புரஸ்தாது தேவர்கள் முன்னிலையில் யதார்த்த என்ன தான் ஈஸ்வரன் வந்து அர்த்தபூர்வகமாக செய்து கொண்டு அதாவது தான் ஈஸ்வரனுங்கிறத ப்ரூவ் பண்ற என்ன ஈஸ்வரனை தவிர வேற யாருமே இந்த விஷத்தை வந்து சாப்பிட முடியாதுங்கிற காரணத்தினால தன்னுடைய ஒரு ஈஸ்வரதாம் ஈஸ்வரனாக இருக்கும் நிலையை யதார்த்த என்ன அதை உண்மையாக்கி கொண்டு ஜதாம் உலகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு கேமம் சிகிர் சுகு க்ஷேமத்தை செய்வதற்கு நன்மையை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆசுதோஷாசகா இந்த ஆசுதோஷ இம்மிடியட்லி அவர் பிளீஸ்டாடுறார் ஆஷு துஷ்யதி உடனே சந்தோஷம் அடைகின்றவரான அந்த சிவன் அமிர்த கரலம் கபலையாம் ஆச அமிர்தம் போல அது என்னமோ குடிச்சார் அமிர்தத்தை எப்படி வந்து ஒரே கணத்துல அப்படி வந்து எடுத்து குடிப்பாளோ

இருக்கட்டும் களம்பின பொழுது புனரபி மறுபடியும் தேவாசுரா மமன் துவாசு அசுரர்களும் மமன் து கடைந்தார்கள் அது அது மா பூவம் அஹம் பீத்தி ஏவ பாத்தாளம் மந்தர அப்ப பிரிவேஷ இது அன்மயம் எப்படின்னா இந்த இத்தியேவங்கிறத தனியா எடுத்துருவோம் இதி ஏவ என்று நினைத்து கொண்டு அந்த மந்திரமலை என்ன நினைச்சுக்கிறதுன்னா இந்த மாதிரி என்ன போட்டு கடைஞ்சு நான் வந்து பயம் எனக்கு பயம் வந்துட போறது அப்படின்னு சொல்லி அல்லது என்ன என்னை வந்து இந்த மாதிரி கடையக்கூடாது நான் வந்து கடையப்படுபவனாக ஆகக்கூடாது அப்படிங்கிற பயத்தினாலேயோ என்னமோ அந்த மந்திரமலை அப்படியே பாதாளத்துக்கு போயிட்டான் என்னை இவா இப்படி கடையராளே என்னை இப்ப இப்படி வச்சுட்டு வந்து உண்மத்தி தகனா வியாக்குலி சோ ரொம்ப என்ன போட்டு வந்து டார்ச்சர் பண்ணிருக்காய் இவா இந்த மதநாத் அப்படி இருக்க கூடாதுன்னா அதனால நான் வந்து சீக்கிரம் லெட் மீ சிங்க் டவுன் இன்சைட் அண்ட் அவாய்ட் திஸ் டார்ச்சர் அந்த மந்திரமலை அப்படியே கீழே இறங்கிடுறதா சரியா அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காரு எப்படின்னா இது வந்து ஓபன் கோட்ஸ் மாதிரி அத பிறகு மதநாத் உன்மதிதா அஹம் மதநாத்து உன்மதி தக அகம் மா பூவம் இதி மா இத்தின் இருக்கு அந்த மே இதிங்கிறது மா பூபம் அபூவம்ங்கிறது லுங்குலகாரம் அபூவத்துல மாங் போட்டோம்னா மாங்கிறது சேர்த்தோம்னா நான் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டோம்னா அந்த இடத்துல ஆ போயிடும் உங்களுக்கு அதனால மா பூவம் மா இதுலயும் வந்திருக்கே ஆக்சுவலி மா நிஷாதத்துவம் அகமஹான்னு சொன்னேன் ஆக்சுவலி அகமஹா வரக்கூடாது கமஹாதான் வரணும் அப்படின்னு சொன்னேன் மா கம சாஸ்வதி சமஹான் தான் இருக்கணும் அகமஹான் தப்பு உம் மா நிஷாதத்துவம் அகமஹான்னு வருது அத மதநாத் பிறகு மதநாத்து தடைவதனால் அகம் நான் உன்மதிதா மாபோவம் ரொம்ப ஒரு துக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாது இது என்று பீத்தின் ஏத்திய இவ பிரிச்சுக்கோங்க பயத்தை அடைந்தார் போல் உத்ரேஷா பயத்தை அடைந்தார் போல் பீத்தின் ஏத்திய இவ அஹ் மந்தரகா அப்ப மந்த பிருத்திவீதர மந்த உம் கடையும் மத்தாக செய்யப்பட்ட பிருத்திவீதரா மலை மத்தாக இருக்கக்கூடிய அந்த மலையான மந்திரமலை மந்திரக அபி பாதாளம் பிரதிவேச பத பத ஐயோ அதுவும் பாதாளத்துக்குள்ள போயிடுத்து அப்படிங்கிறார் அவர் வந்து சொல்ற விதமே வந்து அழகான ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கு புரிஞ்சுதா அந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதா தத்தோ தத்தா விஷு அஸ்தா விஷுர் மதுசூதனம் திவிஷதா பியூஷலிப்சையா

மதுசூதனம் மதுசூதனனை திவிஷதா தேவர்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள் எப்படி செய்த எதுக்காக பீயூஷ லிப்சையா அமிர்தம் அடைய வேண்டும் லப்தும் இச்சா பீயூஷ் அமிர்தத்தை அடையணுங்கிற ஒரு ஆசையினால் நிர்வேதம் அனாசாத்திய நிர்வேதம் துக்கம் ஒரு துக்கத்தை அடையாமல் துக்கமே படாம கவலையே படாத பிரசாத ரிபுக்ஷ பிரபுத்தய லக்ஷைக சக்ஷுஷ்காக புஷ்பவத் சக்ஷுஷ்கம் அஸ்தாவிஷுகு இப்ப இங்க வரப்போறதுன்னா இந்த அஸ்தாவிஷுகுங்கிறத தனியா எடுத்துருங்கோ சோ திவிஷத தேவர்கள் எல்லோருமே பியூஷ லிப்சையா இங்கேந்து ஆரம்பிச்சுக்கோங்க சென்டென்ஸ் ஆஹ் இப்ப போடலாம் சோ திவிஷத தேவர்கள் எல்லோரும் பியூஷ லிப்சையா அமிர்தத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அதனால் அந்த ஆசையினால் நிர்வேதம் அனாசாத்திய துக்கம் அடையாமல் கஷ்டமே படாமல் புஷ்பவத் சக்ஷுஷ்கம் புஷ்பவத் சக்ஷுஷ்கம் தாமரை போன்ற ஒரு கண்ணை உடையவரான மகாவிஷ்ணு ராஜீவ லோச்சனகான் தானே அவருக்கு பேரு ஆஹ் அதனால அவருக்கு க தாமரை போன்ற ஒரு கண்களை உடையவர் புஷ்பவத் புஷ்ப இவ அஹ் சக்ஷு எஸ்ய சகா சோ புஷ்பவ சக்ஷுஷ்கம் விஷ்ணும் பிரபுதயா லக்ஷ்யை சக்ஷுஷ்கா திவிஷதா இந்த தேவர்கள் எப்படி இருந்தா லக்ஷியை சக்ஷுஷ்காக அவர்களுடைய லக்ஷியத்துல மாத்திரம் அவளுக்கு வந்து ஒரு கண்ணு இருந்தது கோல்லே கண்ணை வச்சுட்டு இருக்கக்கூடிய ரிபுக்ஷ பிரபுதயா ரிபுக்ஷ இந்திரன் இந்திரன் முதலிய திவிஷதா தேவர்கள் மதுசூதனம் அஸ்தாவிஷு மதுசூதனன் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்னன்னு செய்தார்கள் ஹே பிரபோ பாலைய எங்களை காப்பாற்று ஏதம் கிதிபிருதம் உத்தர இந்த மலையை அஹ் எடுத்துருங்கோ உத்தர மேல எடுக்கணும் ஏன்னா அது பாதாளத்துக்கு போயிடுத்து இப்ப மேல வந்தாதான் திருப்பி கடைய முடியும் என்று அவர்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள் உம் श्रुत्वेति भक्त पराधीनो भक्त पराधीनः वैकुंठः कामटं बपुरास्तितः पृष्ठतः कृत्वा पृथ्वीधरं आद्यदधि शिष्ये हरिः लोकात्मा लोकात्मा सह केशवः पर्वता पर्वताग्रामपि पर्वताग्राममपि अस्तेन आक्रम्य ஆத்மனி இவ்வ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு இப்ப விஷ்ணு என்ன பண்ணார்னா ஒரு காமட்டம் ரூபம் அவர் வந்து கமட ரூபம் எடுத்துட்டு விச் இது கூர்மாவதாரம் கூர்மாவதாரம் உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த சமுத்திரத்துக்கு உள்ள போய் இத வந்து தன்னுடைய முதுகு மேல வச்சுண்டு அந்த மலைய வந்து பிருஷ்டதாக கிருத்வா அந்த மலையை தன்னுடைய முதுகில் மேல் வைத்து அது மாத்திரம் இல்லாமல் தானே இன்னொரு ஒரு உருவம் எடுத்து அந்த மந்திர மலையை மத்த வந்து போட்டு கையால இவர் வந்து அஹ் கடைஞ்சாரா தானே வேற ஏன்னா இவர் வந்து எல்லாருடைய இதுலயும் இல்ல அந்தர்யாமியா இருக்கிறதுனால பகவான் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரிடத்துலயும் உள்ளுக்குள்ள புகுந்துண்டு அதுக்கப்புறம் அதை தவிர தன்னுடைய கையினால அந்த மலையை வந்து வேற பிடிச்சுண்டு அவரே வந்து கடைஞ்சார் அதனால தன்னுடைய பிரபுத்துவம் தன்னுடைய ஒரு ஐஸ்வரம் இதான் தான் ஈஸ்வரனுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் காமிக்கணுங்கிற மாதிரி அவர் இந்த இந்த ஒரு வேலை இந்த ஒரு கிரியையை சாதிச்சார் அப்படின்னு இந்த லைன்ல சொல்றாரு இப்ப வா இவ்வாறு கேட்டுவிட்டு பக்த பராதீனஹா பக்தர்களிடத்தில் பராதீனஹ டிபெண்ட் என்ன சொன்னாலும் அதுக்கு கேட்கக்கூடியவராக இருக்கார் அப்படி பக்தர்கள் பேர்ல ஒரு கரிசனம் உடையவரான வைகுண்டகா வைகுண்ட வாசியாக இருக்கக்கூடிய வைகுண்டகா விஷ்ணுவ தான் சொல்றோம் விஷ்ணுவானவர் காமடம் வபு ஆஸ்திதா காமடம் கமடசிய இதம் காமடம் கமடகான கூர்மஹா அல்லது கௌர்மம் அப்படின்னு சொல்லணும் சோ காமம் ரூபம் வபுகு கூர்மா கூர்மத்தினுடைய ஒரு டார்டாய்ஸினுடைய ஒரு ஆமையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆஸ்திதகா சன்னு பிருத்திவி தரம் பூ அந்த மலையை பிருஷ்டதா கிருத்வா தன்னுடைய முதுகில் வைத்து அதி உததி அதி உததிங்கிறச்சு உததவ் இது அதி உததி அந்த அதிங்கிறது உங்களுக்கு சேரும் சப்தமிக்கு பதிலா அதிங்கிறது உங்களுக்கு சேரும் மாசம் சோ அத்யுததி அப்படின்னா அஹ் உததௌ இத்தியர்த்தா அதி பிரித்திவி அப்படின்னு சொன்னோம்னா இந்த பூமி பிருத்திவ்யாம் அப்படின்னு அர்த்தம் கிரகம் கிரகே இத்தியர்த்தா உம் சோ அத்யுததி இந்த பூமி சமுத்திரத்தில் ஹரிஹி விஷ்ணுவானவர் சிஷியை படுத்துண்டார் படுத்துட்டார்ன்னு அவர் அங்க வந்து கீழே அந்த மலைக்கு அடியில போய் அவர் உட்கார்ந்துட்டார் அதுக்கப்புறம் அங்க வந்து மலை அவருடைய முதுகு மேல இருந்தது அஹ் சமுத்திரத்துக்கு அடியில போய் அந்த அந்த பாட்டம் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர் அவர் வந்து அஹ் லோகாத்மா சஹா கேசவஹா லோகாத்மான உலக ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் சோ உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அந்த ஜீவராசிகளினுடைய ஆத்மாவ பிரேரகனாக இருக்கக்கூடியவர் இவர் தான் அதனால லோகாத்மாங்க எல்லாருக்கும் அந்தரியாமையாகவும் இருக்கக்கூடியவர் இந்த கேசவகா விஷ்ணு பர்வத்த அக்ரமபி மலையனுடைய முனை பகுதியையும் ஹஸ்தேன ஆக்கிரமிய கையினால புடிச்சுண்டு ஸ்தித்வாச்சேவானாம் மத்தியே தேவர்களுக்கு நடுவுலையும் நின்னு நின்று கொண்டு ஹந்த மமந்தபி தானே அவர் வந்து கடஞ்சாரோல்லியோ யாருன்னா புருஷோத்தம அந்த புருஷோத்தமனானவர் ஆத்மனா பிராபவம் பிரதிதர்ஷயூ இவ பிரதர்ஷயிதும் இச்சுஹூ இவ அந்த தன்னுடைய ஆத்மனா தன்னுடைய பிராபவம் பிரபோஹோ பாவா பிராபவம் ஆஹ் பிரபுவா இருக்கும் தன்மை அந்த பிரபுவாக இருக்கும் தன்மையை பிரதிதர்ஷயிஷு பிரதர்ஷயித்தும் இச்சுஹூ இச்சா அவருக்கு இருக்கிறா போல அவர் வந்து தானே மமந்த தானே அவர் வந்து கடைஞ்சார் புரியுது அடுத்தது உஷா நியூட்ல நியூட்லருக்கு

சோ விஷம் வந்தது விஷம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மந்திரமலை உள்ள போச்சு இவர் வந்து கடைய ஆரம்பிச்சார் விஷ்ணுவும் அங்க வந்து ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி கடைஞ்ச பிறகு தண்ட கமண்டல அஹ் ஆஹ் பரிமண்டித தோர்தண்டகா இது யாருன்னா தண்ட கமண்டல இது எல்லாமே உங்களுக்கு வந்து தர்மந்தரிகி நாம கோ அபி உதஸ்தாத்துன்னு இருக்கு தன்வந்தரிங்கிற ஒரு பெயரை கொண்டவர் ஒருவர் யாரோ ஒருவர் அந்த சமுத்திரத்திலிருந்து வெளி வெளிவந்தார் அந்த சமுத்திரத்திலிருந்து வந்தவர் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே தண்ட கமண்டல பரிமண்டித தோர்தண்டகா அஹ் அவருடைய தோர்தண்டம் ரெண்டு தோள்பாட்டையும் உங்களுக்கு த ஒரு கையில வந்து தண்டம் இருந்தது இன்னொரு கையில கமண்டலும் இருந்தது இதனால் பரிமண்டித அலங்கரிக்கப்பட்ட தோர்தண்டகா இரண்டு கைகளை கொண்டவராக இருந்தார் மார்த்தாண்ட ச ச ஆயிரம் சூரியனுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டவர் அவர் பிரத்யும்ன லோபி ரூபகா பிரத்யும்ன அதாவது மன்மதன் தான் பிரத்யும்னனா பிறந்தது பிரத்யும்னன் அவதாரம் எடுத்தது அதனால பிரத்யும்னனுங்கிறச்சே இங்க இட் இண்டிகேட்ஸ் மன்மதா மன்மதனுடைய அவலேப கர்வம் அந்த கர்வத்தை லோபி போக்கடிக்கும்படியாக இருக்கும் ரூபம் லோபகானா என்ன அதர்ஷனம் லோபகா மன்மதனுக்கு வந்து ஒரு கர்வமே இல்லாத போயிடும் இதனால சோ அந்த மாதிரி மன்மத அதர்ஷன அவலேப மன்மதனுடைய கர்வம் அந்த கர்வத்தை லோபி ரூபகா அதை போக்கு போக்கடிக்கும்படியான ஒரு உருவத்தை கொண்டவர் அப்படின்னா ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்டம் பர்சன் கலித அனல்ப ஆகல்பகா ஆகல்பகா ஆபரணங்கள் முன்னாடி இந்த கல்ப ஆகல்பகா பார்த்திருக்கோம் நம்ம கலித அனல்ப ஆகல்பகா அனல்ப அல்பம்னா குறைச்சல் அனல்பம்னா ஏராளம் ஏராளமான ஆகல்ப ஆபரணங்களை கலித போட்டுக் கொண்டிருப்பவர் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் புராண புருஷ கல்பகா புராண புருஷா விஷ்ணு விஷ்ணு கல்ப கல்பா இந்த இடத்துல வந்து கல்பப்புங்கிற ஒரு பிரத்யம் ஆஹ் அந்த கல்பப்பு தேசியர் இந்த மாதிரி பிரத்யங்கள் எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தேசியர்ங்கிறது ஆல்மோஸ்ட் அர்த்தம் கல்பப்பு போட்டோம்னா ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிற அர்த்தம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறோம் புராண புருஷ கல்பஹா புராண புருஷ சதிருஷகா அதாவது பாக்குறதுக்கு அப்படியே விஷ்ணு மாதிரி அநேக அலங்காரங்களை போட்டுக்கொண்டு மன்மதனோட மன்மதனை காட்டிலும் ஒரு அழகை கொண்டவர் ஆயிரம் சூரியனை போல ஒரு பிரதீபம் கையில வந்து தண்டம் கமண்டலு இதை எடுத்துக்கொண்டு கோ அபி யாரோ ஒருவர் லோக பாகதேய் அஹ் எஸ்ய சமுதிதோ எஸ்ய உதஸ்தாத் லோகபாகதேய ஆஹ் சாரி சாரி நாமதேயம் யாருடைய பெயரானது தன்வந்தரிஹி இது விதுகு யாருடைய பெயரானது தன்வந்தரி என்று எல்லாராலும் எல்லாருக்கும் அஹ் புரிந்ததோ விதுகு எல்லாரும் அறிந்தது அவருடைய பெயர் தன்வந்திரி என்று இவர் எப்படி இருந்தாருன்னா லோக பாகதேய சமுதித்திய இவ எஸ்ய இந்த உலகத்தினுடைய ஒரு பார்ச்சூன் பாகதேயம் எல்லாருக்கும் ஒரு விடுவு காலம் பிறந்த மாதிரி இருந்துதான் இந்த தன்வந்தரி அந்த சமுத்திரத்திலிருந்து வெளில வந்தது சோ உலகத்தினுடைய பாகதேயம் ஃபார்ச்சூனே சமுதித்தசிய இவ வெளிக்கிளம்பினது போல் எவருடைய ஒரு பெயரானது தன்வந்தரிகி

அப்சர சர்வ அப்சர ஸ்திரீகள் வெளியில வர அப்சு க்ஷீராத்மசு க்ஷீராத்மசு அப்சு பால்மயமாக இருக்கக்கூடிய அப்சு அந்த ஜலங்களில் நிர்மதனாது அதில் கடைவதனால் நிர்மதனாது யகா ரசகா என்ன ஒரு ரசம் இருந்ததோ அந்த ரசத்திலிருந்து எந்த அத வந்து கடையும் பொழுது அஹ் நிறைய தெளிஞ்சு தெளிஞ்சு நிறைய மேல வெள்ள வர்றச்சே அந்த ரசத்திலிருந்து தஸ்மாது உற்பத்தி தாக வெளிவந்தவைகள் யாருன்னா வெளிவந்தவர்கள் யாஹா அபவன் வெளியில வந்தார்களோ அவர்கள் யாருன்னு யாஹா வராஹா அபவன் அடுத்தது இப்போ எத்து தத்து போட்டுக்கணுமோ இல்லையோ சோ யாஹா எந்த வராகா ரொம்ப அழகான விலாசியா பெண்கள் உற்பத்திதாக அபவன் வெளிவந்தவைகளாக இருந்தனவோ சோ எந்த பெண்கள் வெளிவந்தனவோ அவர்கள் அப்சரசா பவந்தி அங்க இடத்துல தீர்க்கம் இருக்கணும் சோ அவர்கள் அப்சரசா அப்சரஸ்திரீக்கள் என்று அபிதீயமான பெயர் சூடியவர்களாக அந்த ஒரு பெயரை கொண்டவர்களாக பவந்தி இருக்கிறார்கள் ஐட்டா சாகம் சாக்கம் இந்த அப்சரஸ்திரீகளோட கூட அறுபது கோடி பரிசாரிகாபிகி சர்வெண்ட்ஸ் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பெண்கள் பரிசாரிக்காபிகி அவ அந்த பெண்களோட சேர்ந்து இவர்கள் வந்தார்கள் சோ அசங்கியாபி எண்ணிலடங்கா ஷஷ்டி கோட்டையகா ஷஷ்டிகி அறுவது கோட்டி அறுபது கோட்டி பரிசாரிகாபிகி சாகம் கூட தோழிகளுடன் அதாவது பணியாட்களுடன் கூட எல்லா எல்லா அப்சரசா சுவர்ச்சஸ் வந்து சர்வாக நல்ல ஒரு பிரகாசத்தை கொண்டவைகளான கொண்டவர்களான எல்லா அப்சரஸ்ரீக்களும் அறுபது கோடி பரிசாரிக்காக பணியாட்களுடன் கூட உத் வெளிவந்தார்கள் இப்ப இந்த அப்சரஸ்லாம் வந்து அந்த மந்தன காட்டு மந்தனத்திலேந்து இருந்து தானா அதுவே ஆமா தெரியும் ஆஹ் ஆமா அப்சர ஸ்திரீகளும் ஏன்னா அவர்களும் அந்த தேவர்களினுடைய செல்வம் தேர் ஆல்சோ representative of தட் செல்வம் அதனால அவ வந்து went back into that ந தாகா பிரத்திய கிருண் தான தேவாகா தான தேவ தானவாக தேவர்களும் தானவாகா அசுரர்களும் ந தாகா அவர்களை வந்து ஏத்துக்கல மனைவிகளாக ஏத்துக்கவில்லை இந்த இவர்கள் அதனால இப்ப என்ன ஆயிடுத்துன்னா கணிக்காயமான சாதாரண்யா ரமண்யா பரியகண்யந்த கணிக்காயமானத்தையா கணிக்காங்கரிச்சு அந்த தேசியாஸ்திரின்னு சொல்றோம் அந்த கணிக்காயமானத்தையா அந்த பெண்கள் எல்லோரையுமே அந்த மாதிரி ஒரு சாதாரண்யா ரமண்யா தே பிகேம் காமன் டு எவ்ரிபடி அப்படின்னு பரியகண்யந்த அன்னிக்கே ஆரம்பிச்சிடுது யாராவது வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னா உடனே தேவர் பிங் கன்சிடர் அஸ் ஏன்னா சம் ஒன் இது யூ கே நாட் பி சிங்கிள்ங்குற மாதிரி ஒரு இது தேவர்களும் தானவர்களும் அவளை எடுத்துக்காதத்துனால பொது பெண்களாக ஆகிவிட்டார்கள் தேவர் ட்ரீட்டெட் அஸ் தட் உம் தத்து கன்யா வருணஸ்ய மகாபாகா வாருணி சுரா பரிகிரகம் பரிகிரக மார்க்கண மார்கணம் परिग्रह मार्गणम् आतन्वत्युत्पात्पपात आतन्वती उत्पपात आतन पिष्टादि पिष्टादिविकृतेरेव निषिद्ध निषिद्धत्वात् सुरया सुरायाः निषेधशास्त्रस्य मनुष्यविषयत्वाच्च अतिथेः

உம் இது வந்து அடுத்தது வந்து சுறாவை பத்தி சொல்ற சுராங்கிறது உங்களுக்கு ஆல்கஹால் அந்த சுராங்கிற ஆல்கஹாலும் இதுல இருந்துதான் தான் உங்களுக்கு வெளியில வந்தது அது யாருன்னா வருணனுடைய பெண்ணு தத்தக வருணசிய கன்யா வருணனுடைய பெண்ணான மகாபாகா வாருணி வாருணிங்கிறவதான் தான் சுரா அப்படின்னு பேரு அந்த வாருணி வருணனுடைய பெண்ணுக்கு தான் சுறான்னு பேரு அவதான் பரிகிரக மார்கணம் ஆத்தன்வதி உட்பபாத பரிகிரக மார்கணம்னா யாரு நம்மளை ஏத்துப்பான்னு அவ தேடிண்டே வந்து வெளிவந்தாளாம் கேம் அவுட் எப்படின்னா ஆதன்வதி பரிகிரக மார்க்கணம் ஆதன்வதி பரிகிரக ஏற்றுக்கொள்பவர் யாரோ அதை தேடிக்கொண்டு மார்கணம் அதை அன்வேஷணம் ககா மாம் இது அன்விஷந்தி வெளிவந்தா அவர் ஆதன்வதி உட்பாத்த இதுல வந்து சுராங்கிறது வந்து ஆச்சே அப்படின்னா அது எங்க நிஷித்தம் எப்படி நிஷித்தம் அடுத்த சென்டென்ஸ்ல சொல்ற பிஷ்டாதி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டு அதை ஃபர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் பிஷ்டாதி விக்ருதேகே ஏவ நிஷித்தவாது அதுதான் நிஷித்தம் சுராயாக சுராங்கிற ஒரு ஒரு பிளான்ட் மாதிரி வச்சுக்கோங்க அதை அந்த பிளான்ட்டுக்கு வந்து பிஷ்டாதி பிகிருத்தேகே ஏவ நிஷித்த உங்களுக்கு வந்து பேஷணம் பண்ணி அதனுடைய ஒரு மாறுதல் இதுதான் நிஷித்தம்னு இருக்கிறதுனால நிஷித்தேது இடத்துல நிஷேத சாஸ்திரிய மனுஷ விஷயத்துவாச்ச மனுஷர்களுக்கு தான் உங்களுக்கு நிஷேதம்ங்கிறது இருக்கே தவிர தேவர்களுக்கு ஒண்ணும் பெரிய நிஷேத சாஸ்திரம்ங்கிறது கிடையாது அவர்களுக்கு இந்த பூமியில நீங்க வந்து அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில நீங்க வந்து யாகாதிகள் பண்ணேன்னா உங்களுக்கு அங்க போய் நீங்க அனுபவிக்கலாம் ஸ்வர்க்கம் பாத்தாளம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெறும் போகஸ்தலங்கள் அஹ் அந்த இடத்துல போய் கழிக்கலாம் பாவத்தையோ இல்லைன்னா புண்ணியத்தையோ அவ்வளவுதானே தவிர அங்க நிஷேதம் எது நிஷேதம் எது வந்து அங்க போய் சந்தேகத்தை உடனின் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இங்கதான் உங்களுக்கு அந்த மாதிரி விகித கர்மா நிஷித்த கர்மா இதெல்லாம் உண்டு அதனால நிஷேத சாஸ்திர மனுஷ விஷயத்துவாது மனுஷனுக்கு காரணத்தினாலேயும் அதிதேகே சுதாகா அதிதியனுடைய பிள்ளைகளான தேவர்கள் அந்த தேவர்கள் தாம் சுராம் அந்த வருணீம் சுராம் அந்த வருணனுடைய பெண்ணான சுறாவை ஹரேகே அனுமத்தியா விஷ்ணுவனுடைய அனுமதியினால் அசுரேஷு அசுரேஷு அசுரர்கள் அந்த சுறாவை பிடுங்க வேண்டும் என்று ஆசை கொண்டு இருந்த பொழுதிலும் கிராகஹிதா அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்பவர்கள் அசுரர்கள் காத்துக்க அதை ஏத்துக்கிறதுக்கு அவர்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுதும் அப்படிங்கிறார் சோ வாண்டட் டு டேக் இட் சோ கிராகிதா இருக்கும் பொழுது அஹ் காமம் ஹர்ஷுலாக சந்தா ஹர்ஷுலாக ஹர்ஷ் சந்தோஷமோ சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய இந்த தேவர்கள் சோ ஹர்ஷுலாகா தேவாகா காமம் தன் இச்சைப்படி பரிய கிரகீசு தேசப்டெடு அந்த சுறாவ இவர்கள் எடுத்துண்டார்கள் ஆகையினால இத வந்து சுரா அப்படின்னு அதுக்கு பேரு அதுக்கு வந்து சுறான்னு பேர் சுரஹ அசுரஹா சுரஹான் இருக்கும் இல்லையோ சுரஹான தேவன் அதனால இந்த வாரூணிங்கிறதுக்கு சுரான்னு பேர் வந்தது தேவர்கள் அதை ஏத்துண்டா தேவர்களுக்கு நிஷித்தம் இல்ல அசுரர்கள் எடுத்துக்கணும்னு பாத்துட்டு இருந்தா எடுத்துக்கணும்னு காத்துருந்த பொழுதிலும் விஷ்ணுவனுடைய ஒரு அனுமதியினால் இவர்கள் எடுத்துட்டாங்கிறதுனால இந்த தேவர்களுக்கு சுராகான பேரு அண்ட் அந்த சுரா வாருணிக்கும் சுரானு ஒரு பேர் வந்தது மியூச்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பேர் வந்தது அடுத்தது

தேஜா சாதாரணதாம் லோக மகாதேஜா ஜகாமயசிய தாயக உம் ஆமா அந்த இடத்துல ஒரு யா இருக்கணும் தப்பு ஆஹ் அஹ் ததா பிறகு உச்சைஸ்ரவா நாம ஹய உச்சைஸ்ரவசெனும் பெயரை கொண்ட ஒரு குதிரை கௌஸ்துபோ நாம ரத்ன கௌஸ்துபம் எனும் ஒரு மணியினுடைய ரொம்ப வசதியான ஒரு மணி சந்திரன் சந்திரனும் வெளிவந்தார்கள் ஆஹ் உத்திஷ்டதி அதுல உங்களுக்கு காரம் லிட்டு வருது துரகா அந்த அஹ் துரகா குதிரையானது துராசகம் இந்திரனை இந்திரனை அபஜது போய் சேர்ந்தது ரெண்டு அசுரனை ஜெயித்தாரோ இல்லையோ கௌஸ்துபமணி கைட்டபஜிதம் கைடபனை ஜெயித்தவரான விஷ்ணுவை அபஜது அடைந்தது ஆயுர்வேதமய அனாமய தாயக ச மகாதேஜா பகவான் தன்வந்தரி லோகரட்சண்பு சாதாரணதாம் ஜகாம இப்படிதான் ஆயுர்வேத மயமாக இருக்கக்கூடிய அந்த தன்வந்தரி அநாமய தாயக அனா ஆமயம்னு ரோகம் அனாமயங்கிறது ரோகம் இல்லாத தன்மை ரோக ரோகராஹித்யசிய தாயகா ரோகம் இல்லாத தன்மையை கொடுப்பவராகவும் இருக்கும் மகா தேஜாகா ரொம்ப பிரகாசத்தை கொண்டவரான என்ன மார்த்தண்ட சகசிர பிரதீபகான்னு ஒரு பெரிய தேஜஸை கொண்டவரான லோக ரக்ஷண தற்பரகா உலகத்தை ரட்சிப்பது என் அதிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக தற்பரகா தஸ்மின் பரகா சோ அதிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக இருக்கும் பகவான் தன்வந்தரிகி தன்வந்தரியானவர் சாதாரணதாம் ஜகாம சாதாரணமாக இருக்கும் தன்மையை அடைந்தார் தான் இன்னி வரைக்கும் நம்ம வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எளிமையோ இவனோ நம்மளை சேர்ந்தவனோ யாரா இருந்தாலும் வந்து காப்பாத்துறதுங்கிறது உண்டிதான் அவளுக்கு வந்து இது இவன் எனக்கு வந்து பிடிச்சவனா பிடிக்காதவனாங்கிறத பத்தி அவ யோசிக்கிறது கிடையாது தான் சாதாரணதாம் ஜகாம ஒரு டாக்டருக்கு வந்து அதுதானே அவனை வந்து இது பண்ணித்தானே ஆகணும் சரியா சோ சாதாரணதாம் அஹ் ஜகாம அவர் வந்து சாதாரணமாக இருக்கும் தன்மையை அடைந்தார் ஓகேயா